யூடியூப் நண்பர்களே, குறுந்தாடி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசக்கூடிய பிகில் படம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து முடிச்சோடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ் சினிமா படமான பிகில் படம் வந்து தீபாவளி பண்டிகை ஒட்டி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் இப்போ வந்து பிரச்சனை பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. அதில் ஒரு பிரச்சனை வந்து சிறப்பு காட்சி. சிறப்பு காட்சி வந்து திரையிடக்கூடாதுன்னு அரசாங்கம் தமிழக அரசு வந்து தடை விதிச்சிருச்சு. ஏன்னு கேட்டால் ரத்து பண்ணிடுச்சு. சிறப்பாக அந்த சிறப்பு காட்சி அனுமதிக்க மாட்டோம், ரத்து பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் சிறப்பு காட்சி வெளியிட்டால் அது பல சட்டங்களை சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைக்கின்ற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் கருதுன்னு சொல்கிறாங்க. சிறப்பு காட்சி வெளியிடுவதனால பல பிரச்சனை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறாங்க. அதனால் அதை அனுமதிக்க மாட்டோம். எந்தெந்த தியேட்டரில் வந்து சிறப்பு காட்சிகளுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டோ அந்த டிக்கெட் வாங்க படத்தை வந்து ரசிகர் அந்த டிக்கெட் வாங்கினா திரும்ப கொடுத்தணும்னு சொல்லிட்டு செய்தி மக்கள் துறை மக்கள் செய்தித்துறையுடைய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, அரசாங்கம் சொல்லியிருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறப்பு காட்சினால் என்ன நன்மை தீமைகள் இருக்குன்னா, சிறப்பு காட்சி வெளியிடுவதனால தீபாவளி பண்டிகை ஒட்டி பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ரசிகர்களாக சினிமா ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குன்றது அந்த காட்சியை போய் பார்த்துட்டு வருவாங்க. மற்ற நல்ல விடுமுறை இல்லாதனால போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த விடுமுறை ஒரு சாதகமாக பயன்படுத்தி சிறப்பு காட்சி பார்ப்பாங்க. இது தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. சின்ன தமிழ் சிறு உலகத்தில் மட்டும் மற்ற திரை உலகத்திலே அது மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் பண்ணும்போது அதுக்கு பாதுகாப்பு மற்ற அம்சங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திடுறாங்க, வேண்டாம் தடை பண்ணுறாங்க. இதையும் மீறி நாங்கள் சிறப்பு காட்சி நடத்தணும் சில தியேட்டர்களை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க, கட்டணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க. அதாவது அரசாங்கம் நம்ம தடை வச்சு படத்தை திருப்பி கொடுத்து சொல்லிட்டாங்க. இன்னொரு நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் காவல்துறை இதெல்லாம் போகணும் கூட ரசிகர் என்ற பெயரில் அவங்களுடைய ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் மையமாக வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபா டிக்கெட்டை வந்து அன்றைய சிறப்பு காட்சி என்ற பெயரில் 500, 1000 வசூலிப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதாக இருக்கு. எந்த தரப்பு மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சாதாரண உழைப்பாளி, ஒரு கூலி தொழிலாளி போய் ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகருடைய படத்தை அவன் பார்க்குறான்னு வச்சுங்க, அவன் வார சம்பளமே வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்க, 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டான். அவனுடைய வாழ்க்கை என்ன வருது? அந்த மாதத்துடைய வாழ்க்கை, அந்த வாரத்துடைய வாழ்க்கை என்ன ஆகுது? சிறப்பு படம் சிறப்பாக வெளியிடுற பேரில் நீங்கள் படத்தை வெளியிட்டு இவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு பண்ணி என்ன ஆகுது? திரையரங்கில் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இந்த 100 ரூபாய் டிக்கெட் 50 ரூபாய் 500 ரூபாய்க்கு வருது, 500 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வருது என்ற இந்த போக்கு வந்து எந்த விதத்திலும் ஏற்படுவதில்லை. இது வந்து தொற்று தொற்று நடந்துகிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை. கட்டணத்தை அதிகமாக வசிக்கலாங்க, எந்த விதமான இதுவும் கிடையாது, கட்டுப்பாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமும் திரையுலகமும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எந்த கட்டணம் வந்து சிறப்பு காட்சியாக இருந்தாலும் சரி, சாதாரண காட்சிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் இந்த ஏ கிளாஸ் தேட்டரா, பி கிளாஸ் தேட்டரா, சி கிளாஸ் தேட்டரா, அது அதுக்கு வரம்பு வச்சு அந்த கட்டணத்தை மட்டும்தான் வசூலிக்கின்ற முடிவு எடுத்துட்டால் ஒழிய இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. இன்னொன்று, அரசாங்கம் ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க, அதாவது ஆன்லைன் புக்கிங்னு சொல்லிட்டு. ஆன்லைன் புக்கிங் வந்துட்டு நிச்சயம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எத்தனை பேர் ஆன்லைன் புக்கிங் பண்ணி நான் சினிமா பார்க்க போகிறான்றது வேறு. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அது ரொம்ப எளிதாக தான் போயிடும். ஏன்னா ரசிகர்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் நிறைய வச்சுக்கிட்டு அதில் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, சிறப்பு காட்சி இப்போ இல்லை. சிவாஜி காலத்திலேருந்து சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெய்சங்கர் காலத்திலும் சரி, சிவகுமார் காலத்திலும் சரி, ரவிச்சந்திர காலத்திலும் சரி, இவங்க காலத்தில் சிறப்பு காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. அந்தந்த ரசிகர்கள் போய் படத்தை பார்த்துருக்காங்க. அதாவது சிவாஜியும் எம்ஜிஆரும் நடித்த படங்கள் தீபாவளியோ பொங்கலையோ வெளியிடும்போது என்ன கட்டினா சிறப்பு காட்சிகள் வந்து தெரிவிடுவாங்க. அந்த காலத்துக்கு சிவாஜி ரசிகர் போஸ்ட் ஓட்டாங்க, எம்ஜிஆர் ரசிகர் போஸ்ட் ஓட்டாங்க, அதாவது ஆதரித்து போஸ்ட் ஓட்டாங்க. இந்த போஸ்டர்களுக்கு கட்சியை கூட சில இடத்துல சட்டமன்ற மோதல் சிவாஜி ரசிகம் எம்ஜிஆர் ரசிகம் மோதலிட்ட நிகழ்வுகளும் உண்டு. பழைய பேப்பரில் நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா, வரலாறு பரட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக அந்த டைமில் இருந்த எண்ணிக்கை மக்கள் தொகை எண்ணிக்கை வேறு, இப்போ இருக்கிற மக்கள் தொகை எண்ணிக்கை வேறு. இன்றைக்கி வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சி வந்துருச்சு. ஏன்னா எந்த விதமான சூழலையும் சமாளிக்கக்கூடிய சூழல் அந்த அப்போ இருந்து இப்போ வந்து எதிர்கொள்ள முடியாத சூழல் இருக்குது. மக்கள் தொகை பெருக்கத்தினால அதை கட்டுப்படுத்த சட்ட ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்காக தான் அரசாங்கம் பல அனுபவங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய படத்தை வந்து நாங்கள் சிறப்பு காட்சியாக வெளியிட மாட்டோம், தடை விதிப்போம்னு சொன்னால் அதில் உள்நோக்கம் இருந்து அரசியல் உள்நோக்கம் தான் அது ஏற்புடையதாக இருக்காது. எந்த ஒரு தொழிலுமே அரசியல் உள்நோக்கம் மூந்துச்சு சொன்னால் அந்த துறைக்கு வந்து அது வந்து சால சிறந்ததாக இருக்கு. அதே நேரத்தில் துறையில் இருக்கவங்களும் பேசுகின்ற பொழுது பொது மேடையிலையோ எங்கேயோ பேசுகின்ற பொழுது
நாலு பேரை வந்து நம்ம எதிர்நோக்குற மாதிரி பேசணும். அவங்க வந்து நம்மளுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதே பேசணும். ஒருவரை தாக்கியோ ஒரு ஆதத்தையோ பேசக்கூடாது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரிங்க, பொதுவான பார்வை இருக்கணும். அதை வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவன் அரசியல் அவன் கட்சியினுடைய கொள்கைகளை மக்களாண்ட சொல்லலாம். ஆனால் அந்த கொள்கையால் அந்த கருத்தையோ வந்து இன்னொருத்தர் கொண்டு போய் திணிக்கக்கூடாது. தனக்கு பிடிச்சவனை ஆதரிக்கிறது, பிடிக்காதவனை வந்து எதிர்க்கிறது இருக்கக்கூடாது. இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். இந்த பொழுதுபோக்கு அம்சத்துக்கு எப்படி நம்ம அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கணும், யாஸ்டிக் வச்சுக்கணும், அளவுக்குள் வச்சு அப்படி அனுமதிக்கணும். இவன் இந்த கட்சிக்காக பேசினா, அவன் அந்த கட்சிக்காக பேசினா, அவன் அந்த கட்சியை சார்ந்த நடிகர், இவன் இந்த கட்சியை சார்ந்த நடிகர்னு சொல்லிட்டு அதை தடுக்கக்கூடாது. இது வந்து என்ன ஆகுன்னு கேட்டால், ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசியல் போய் உள்ளார அந்த பூந்துருச்சு சொன்னால் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பாடுபட்டுடும், அல்லது வந்து ஒரு அமைதி போயிடும். இதெல்லாம் கருத்தில் வச்சு இருதரப்புமே, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திரைத்துறையினர் இருந்தாலும் சரி, இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடிய திரையரங்கினுடைய உரிமையாளர் இருந்தது, மூணு பேரும் முத்தரப்பு உட்காந்து பேசி இந்த படத்தை இந்த தேர்தல் நாங்கள் வெளியிட போகிறாங்க, இவ்வளோ கட்டணங்கள் பேசி முடிவு பண்ணி அவர் யாஸ்டுக்கு ஒரு தற்காலிகமான முடிவு எடுக்கிறத விட நிரந்தரமான முடிவு எடுத்து இன்னும் தேட்டரில் இந்தந்த வசதி தான் பண்ணணும், சிறப்பு காட்சி இந்த நேரத்தில் அனுமதி கொண்டு சட்டத்திட்டத்தை போட்டால் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருது. எப்போ பார்த்தாலும் தீபாவளி இருந்தாலும் சரி, பொங்கலாக சரி, இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று தற்காலிகமாக ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகருடைய பட்டவுட்டில் பிரம்மாண்டமாக வச்சு அது மேலே பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது தற்காலிகமான இது, அது வரவேற்கக்கூடிய அம்சம். ஏன்னு கேட்டால், ரசிகர்கள் வந்து இளைஞர்கள், அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்வாங்க, அதில் போய் மேலே கட்டுறதுல போய் பாலை ஊற்றி போய் கேள்வி விழுந்துட்டா அவங்க உயிருக்கு யார் பாதுகாப்பு? ரசிகர்கள் ஆர்வ கோணங்கள் நிறைய பண்ணுவாங்க. அவங்கள வழி நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கு இருக்குது. ஏதாவது இப்போ எந்த விதத்தில் பாதுகாப்பு அம்சம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாதுகாப்பு அம்சம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே இந்த பிகில் படம் வந்து சிறப்பு காட்சி அனுமதிக்கிறதா அனுமதிக்கூடாது அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கு. அது ஏற்றுக்கொள்ளதா ஏற்றுக்கொள்ளாதா அந்த படத்தை வெளியிடுறவங்க திரையரங்கு வெளியிடுறது இருக்குது. இது இருதரப்பு பிரச்சனை. இந்த இருதரப்பு பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் அமைதியான முறையில் எந்த ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு சாதக பாதகங்களை பார்த்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு ரசிகர்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு முடிவு எடுத்தால் நல்லா இருக்குன்றதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய கருத்தாக இருக்கும். அதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம்.